ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாச்சோறு. நிலாச்சோறு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1 மினிட் காரச்சட்னி. இந்த சட்னி எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப எம்மியா டேஸ்டா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த 1 மினிட் சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய், அடுத்தது காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய். நான் வந்து ஒரு 2 பேருக்கு செய்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், 1 மினிட்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 பல் பூண்டு, அடுத்தது ஒரு 4 பல் தேங்காய், 3 தக்காளி, அடுத்ததாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க. மிளகாய் வந்து நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததான் இந்த காஞ்ச மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து அந்த காரம், சில மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், சில மிளகாய் வந்து காரமே இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இனிது வந்து இந்த மிளகாய் ரொம்ப காரம், அதனால் நான் 3 மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கார சட்னி வகை தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரோட் சைட் கார சட்னி கூட சொல்லலாம். ஆனால் இது 1 மினிட்ல நம்ம அரைச்சிடலாம். நம்ம உரித்து ரெடியாக வச்சுருந்தோம், வெங்காயம் பூண்டும் உரித்து வச்சுருந்தோம்னா 1 நிமிஷம் போதுங்க, நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன். அப்படியே நம்ம பச்சையாகவே அரைச்சிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன். இப்போது நம்ம நல்லெண்ணெய் விட்டு தாளித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரமும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், நல்லா புளிப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளிக்கும் வெங்காயமும் கரெக்டாக சரிசமமாக நம்ம போட்டுவிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அரைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான், கருவேப்பிலை போட்டாச்சு, தாளிச்சாச்சு. இப்போ இந்த சட்னியை நல்லா வணக்கி விடணும். நல்லா வணக்கிட்டிங்கன்னா போதும், அந்த எண்ணெய்லாம் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். கொஞ்சமாக ஷைனிங்காக ஆகிடும் சட்னி. அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கக்கூட வேண்டாம். நிறைய குவான்டிட்டி, நிறைய எண்ணெய் விட்டு செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து சட்டுன்னு ஒரு 2 பேருக்கு செய்கிறதுனால நான் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நம்ம நிறைய எண்ணெய் தேவையில்லைங்க, கம்மியாகவே ஊற்றினா போதும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது, நமக்கு வயிற்றுக்கு எதுவுமே பண்ணாது. ஏன்னா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இன்கேஸ் காஞ்ச மிளகாய் இல்லைன்னா நம்ம வர மிளகாய் பொடி, சக்தி மசாலாவில் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த வர மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடியே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 1 மினிட்ல நம்ம இந்த சட்னி அரைச்சாச்சு. இது தோசை இட்லிக்கு, இட்லி சூடாக வச்சு எண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 10 இட்லி கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி ஆப்பத்தோடு சர்வ் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் டு சப்ஸ்கிரைப் நிலாச்சோறு. டோன்ட் ஃபர்கட் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.